அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ராகுவின் ஆதிக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். இப்போ ஒருவர் 4ஆம் தேதியில் பிறந்திருந்தாலும் சரி, திருவாதிர சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, லக்னத்தில் ராகு இருந்தாலும் சரி, ராசியில் ராகு இருந்தாலும் சரி, உங்கள் லக்ன புள்ளி ராகுவின் சாரத்தில் இருந்தாலும் சரி, ராசி புள்ளி ராகுவின் சாரத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு ராகுவுடைய தொடர்பு இருந்தாலும் சரி, ராசிக்கு ராகுவுடைய தொடர்பு இருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் இவர்கள் ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ இவர்களுக்கு ராகு காலம் நன்மையை செய்யும். ராகுக்குண்டான அதிதேவதையை வணங்கி வருதல் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உயிர்காரத்துவங்களில் பெரிய அளவு எதிர்பார்ப்பை காட்ட முடியாது. பொருள் சார்ந்த விஷயங்களில் அதிக அளவு எதிர்பார்ப்பை காட்டலாம். ராகு உங்கள் லக்னத்திற்கு எத்தனையாவது பாவத்தில் தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட காரக உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்ப்பை தவிர்க்கவும், அந்த காரக உறவுகளிடம் கவனமாக இருக்கவும். மற்றபடி அந்த பாவகம் உங்களுக்கு லக்னத்திலிருந்து எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த ஆதாயம், பொருள் சார்ந்த வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுதான் ராகுவின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். இப்படி இருந்தால் இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நடக்காது. பொதுவான ரூல் இது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு. நம்ம முழுசாக பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு உயிர்காரத்துவங்கள் பெரிய அளவில் உதவி செய்யாது. பொருள்காரத்துவங்கள் அது சம்பந்தமான விஷயங்களில் அதிக அளவு கிடைக்கும். அப்போ இவர்கள் எப்பொழுதுமே ராகு இருக்கக்கூடிய காரக உறவுகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடமும் எந்த விஷயத்திலும் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது நல்லது. இவை பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.